கடந்த 3 வாரங்களாக பயோடெக்னாலஜி பத்தியும் அதில் உள்ள பயன்களை பத்தியும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது 4வது வாரம். இந்த வாரம் ஆன்டிபயாடிக் எப்படி உருவாகப்படுறதுன்ற விவரங்களை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உயிரினங்களை கொண்டு விண்ணுலகத்தில் எப்படி தாவரங்களை வளர்க்கறாங்க என்றும் அறிந்து கொள்ள போகிறோம். வணக்கம், நான் நித்யானந்தம் குக்கன் குப்பன். இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் லெக்சரராக பணிபுரிகிறேன். மைக்ரோபயாலஜி என்று சொல்லப்படும் நுண் உயிரியல் வந்துட்டு கண்ணுக்கு புலப்படாத சில கிருமிகளை பற்றி, பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும் ஒரு துறையாகும். இந்த நுண்ணுயிர்களை கொண்டு உணவுகள் சேதப்படுத்தும் நுண்ணுயிர்களை எப்படியெல்லாம் வந்து நாம் வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளலாம், இவை வெளியாக்கும் சில பொருட்களை எல்லாம் எப்படி வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம், உணவு தன்மைகளை ருசியை இவற்றையெல்லாம் எவ்வாறு மேம்படுத்தலாம், உணவை எப்படி பதப்படுத்தலாம், மற்றும் மனித உடலில் இவ்வகை கிருமிகள் தாக்கினால் எவ்வாறு இந்த கிருமிகளை கண்டுபிடிப்பது, எவ்வாறு இத்தகைய கிருமிகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பதையெல்லாம் இந்த துறை போதிக்கின்றது. மனிதனுக்கு நன்மையை தரக்கூடிய நுண்ணுயிரும் இருக்குது, தீமையை தரக்கூடிய நுண்ணுயிரும் இருக்குது. நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களை எடுத்து நாம் என்னென்ன செய்யலாம் என்றால், அதனை வைத்து நாம் ஆன்டிபயோட்டிக், பெனிசிலின் மற்றும் வைட்டமின்ஸ் என்று பல வகையாக மனிதர்களுக்கு யூஸ்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் மற்றும் ரசாயனங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த நுண்ணுயிர் மூலம் என்சைம்ஸ் கூட தயாரிக்க வாய்ப்பு இருக்குது. சில என்சைம்ஸ் வந்து உயிர் காக்கும் என்சைம்ஸ், தெரோபதிக் என்சைம்ஸ் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு, ஸோ அவங்கள சேஃப் பண்ணுறதுனா நம்ம எப்படி சேஃப் பண்ணுவோம், இந்த என்சைம் மூலிமா நம்ம அவங்களோட பிளாக்கேஜ்லாம், ஹார்ட்டில் உள்ள பிளாக்கேஜ்லாம் நம்ம ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே லேப்னு எடுத்துக்கிட்டால் ஆராய்ச்சிக்காக நான் இந்த பயோரியாக்டர் பார்க்குறோம். இந்த பயோரியாக்டரை எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து உயிரியல் ஆலைன்னு சொல்லலாம். அதாவது இந்த மைக்ரோ ஆர்கனிசம் இந்த நுண்ணுயிர்களுக்கு ஏற்ப தட்ப வெப்பநிலை, அதுக்கேற்ப சாப்பாடு மற்றும் அதுக்கு ஏற்ற ஆக்சிஜன் இதையெல்லாம் கொடுத்து அதை நல்லா ஒரு க்ளோஸ் கண்ட்ரோல் என்வாயரன்மெண்டில் அதை வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. வணக்கம், என் பேர் கிருஷ்ண லட்சுமி அறிவானந்தன். நான் வந்து எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் செஞ்சிட்ருக்கேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சர் பற்றி பேச போகிறேன். செயற்கை முறையில் செடி வளர்ப்பதுன்னு தான் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, இதோட முக்கிய காரணம் நம்ம ஏன் டிஷ்யூ கல்ச்சர் செய்கிறோன்னா, நோயற்ற இல்லை நம்மளுக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த செடிக்கு கொண்டு வர, அல்லது ஒரு செடியிலேருந்து 100 காப்பீஸ் எப்படி நம்ம செய்ய போகிறோன்றது தான் வந்து டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து மொத்தம் 13 கம்பெனிஸ் வந்து டிஷ்யூ கல்ச்சர் செஞ்சிட்ருக்காங்க. அந்த 13 கம்பெனிஸில் வந்து ரொம்ப பாப்புலர் உள்ள செடிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாமாய், வாழைச்செடிகள், வெனிலா, பிளாக் பெப்பர், ஆர்கிட், முக்கியம் நிறைய செடிகள் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ செஞ்சு காமிக்க போகிறேன், எப்படி வந்து டிஷ்யூ கல்ச்சர் செய்யறதுன்னு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் செய்யும் முறை எப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல்ல நீங்கள் டிஷ்யூ கல்ச்சர் செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் பாய்க்கிற ஸ்கேப்பல், நைஃப் எல்லாமே வந்து நெருப்பில் வந்து ஸ்டெரலைஸ் பண்ணிக்கணும். அதை லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு செடியிலேருந்து எந்த செடி நீங்கள் வந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ண போகிறீங்களோ அதிலேருந்து ஒரு பகுதியை நீங்கள் வெட்டி வைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து அந்த ஜாரை வந்து மறுபடியும் அந்த நெருப்புக்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் காமிச்சிட்டு, இதோட பர்பஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுற்றிர உள்ள கிருமிகள்லாம் வந்துட்டு அந்த சாப்பாடை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. செடியோட வளர்ச்சியை நம்ம தினசரி பார்த்துட்டு வரணும். இப்படி பார்க்குறப்ப செடியோட வளர்ச்சி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி டிஷ்யூ கல்ச்சர் செய்கிறதுன்னு காமிச்சோம். இதன் மூலியமாக நம்ம வந்து விவசாயத்துறையத்துக்கோ இல்லை இன்னொரு கிரகத்தில் வந்து நம்மளோட சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இந்த பயோடெக்னாலஜியில் மூலியமாக இருக்கிற டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கை வச்சு நம்மளால் வந்து இன்னும் கூடுதல் செடிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அழிந்து வர செடிகள், தாவரங்கள் கூட நம்ம வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். உயிரியல் தொழில்நுட்பத்துறை மனிதர்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு துறையாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் பூராவும் மிக முக்கியமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கேன்சர் ரிசர்ச், புற்றுநோய் ரிசர்ச் மற்றும் பல வகையான ஆராய்ச்சிகள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியலை. மருத்துவம் மற்ற சார்ந்த தொழில்கள் தான் வந்து முக்கியம் என்று நினைத்து இந்த துறையை வந்து மக்கள் வந்துட்டு அதிகமாக வந்து ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் உண்மையாக இப்பொழுதுள்ள சூழ்நிலையில்
இந்த பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி துறை மிக அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் இதில் பங்கேற்க வேண்டும். நன்றி வணக்கம். கடந்த ஒரு மாதமாக பயோடெக்னாலஜி பத்தியும் அதோட பயன்களை பத்தியும் நீங்க பார்த்திருப்பீங்க, கண்டு கழிச்சிருப்பீங்க. அதே போல அடுத்த மாதமும் இன்னொரு தகவல் அங்க உங்களுக்காக காத்திருக்குது. அதுதான் மிருடேகா. மிருடேகாவை பத்தி தான் அடுத்த மாதம் நாம பார்க்க போறோம்.